ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பிறகு உண்ண வேண்டிய உணவுகள் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம நம்ம பார்க்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாய்மை என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாகும் தாய்மையில் தான் ஒரு பெண் முழுமையடைகிறாள் ஒரு காலத்தில் பத்து குழந்தைகளுக்கு மேல் சுகப்பிரசவத்தில் பெற்ற நம் தாய்மார்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இன்றைக்கு ஒரு குழந்தை சுகப்பிரசவத்தில் பெற்றெடுப்பதே ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது சுமார் பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஆச்சரியமும் கலக்கமும் அடைந்த மக்கள் இன்றைக்கு சுகப்பிரசவத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு நவீன வாழ்க்கை முறைகளும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் உடல் நல கூறுகளை அடியோடு மாற்றிவிட்டு போய்விட்டது ஒரு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய காலகட்டம் மனதளவிலும் உடலளவிலும் கடினமானதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது அப்பெண்ணின் உடல் நலத்திற்கு மட்டுமல்லாது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கும் மிக முக்கியமானதாகும் சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றவர்களை விட அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பெற்றவர்கள் தாங்கள் இழந்த பலத்தை மீட்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது ஆனால் சரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு சில வாரங்களில் இந்த பலவீனத்தை மீட்க முடியும் ஆரோக்கியமான உணவு என்றால் எந்த உணவை தேர்ந்தெடுத்து உண்பது என்னும் கேள்விக்கு கிடைக்கும் விடைகள் குழப்பமானதாகவே இருக்கிறது ஒரு சிலர் திட உணவை உண்ணலாம் என்றும் ஒரு சிலர் திட உணவை உண்ணக்கூடாது என்றும் சொல்வதால் எந்த உணவை தேர்ந்தெடுத்து உண்பது என்ற குழப்பம் எல்லா பெண்களுக்கும் பொதுவாகவே இருக்கிறது அறுவை சிகிச்சைக்கு பின் உண்பதற்கு ஏற்ற உணவு வகைகள் என்னென்ன எந்த ஊட்டச்சத்துக்கள் என்றியமையாதது எந்த உணவுப் பொருட்களை உண்ணக்கூடாது நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அறுவை சிகிச்சைக்கு பின் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உணவு வகைகள் ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை உண்பது உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதோடு மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சையின் மூலம் ஏற்பட்ட காயத்தை விரைவில் குணப்படுத்துவதற்கும் உதவி புரியும் கர்ப்பகாலத்தில் இருந்தது போலவே புரோட்டீன்கள் விட்டமின்கள் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் இரும்பு சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து உண்பது நல்லது தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் மற்றவர்களை விட ஐநூறு கலோரிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவில் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் கலோரியின் அளவு ஆயிரத்தி எட்நூறு கலோரியை தாண்டாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தைக்கு மேல் பால் ஊட்ட வேண்டியது இருந்தால் ஆயிரத்தி எட்நூறு கலோரிகளுக்கு மேல் சேர்த்து கொள்ளலாம் ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை உண்பது மட்டுமல்லாது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்பது அறிவுறுத்தப்படுகிறது வாயு தொல்லை தரக்கூடிய உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது புரோட்டீன் சத்து அதிகமுள்ள முட்டை மீன் கோழி இறைச்சி பாலில் செய்யப்பட்ட உணவு வகைகள் கடலை வகைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இவை எளிதில் ஜீரணமாகக் கூடியவை மீன் ஒமேகா த்ரீ என்கிற கொழுப்பு அமிலத்தையும் முட்டையானது துத்தநாகத்தையும் கொடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது விட்டமின் சி விட்டமின் சி அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வந்த புண்ணிலிருந்து மீண்டு வர உதவுகிறது விட்டமின் சி நிறைந்த பழங்களான ஆரஞ்சு பப்பாளி தக்காளி திராட்சை ஸ்ட்ராபெரி போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இரும்புச்சத்தானது ஹீமோகுளோபின் அளவை சரியாக வைத்துக் கொள்வதற்கும் பிரசவத்தின் போது இழந்த இரத்தத்தை திரும்ப பெறுவதற்கும் அத்தியாவசியமான ஒன்றாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் இது உதவுகிறது இரும்புச்சத்து அதிகமுள்ள முட்டையின் கரு மாட்டின் கல்லீரல் உலர்ந்த பழங்கள் சிவப்பு இறைச்சி அத்திப்பழம் போன்றவைகளை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கால்சியம் எலும்பு மற்றும் பற்களின் வலிமைக்கு மிகவும் முக்கியமானது கால்சியத்தை பெறுவதற்கு பால் வெண்ணெய் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அறுவை சிகிச்சை முடிந்த பின் மலச்சிக்கலை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானது மலச்சிக்கல் காயம்பட்ட இடத்தில் அழுத்தத்தை கொடுத்து காயம் மாறுவதை தடுக்கிறது இதற்கு நார்ச்சத்து அதிகம் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது நீர் ஆதாரங்களை உணவில் கொள்வது உடல் வறட்சி மற்றும் மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கு முக்கியமானது இது உடல் வறட்சியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் குடல் அசைவை எளிதாக்கி காயத்திலிருந்து மீண்டு வர உதவுகிறது தினமும் எட்டு முதல் பத்து டம்ளர் தண்ணீர் அருந்துவது நல்லது தேங்காய் தண்ணீர் மோர் போன்ற நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த மற்ற நீர்ச்சத்து ஆகாரங்களையும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இஞ்சியை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் இ பொட்டாசியம் செலினியம் போன்ற சத்துக்களை பெறலாம் பூண்டை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஜீரணத்தை எளிதாக்க முடிகிறது இது பிரசவத்திற்கு பிந்தைய உடல் எடை அதிகரிப்பை குறைக்கவும் பயன்படுகிறது பாதாமை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் விட்டமின் பி டுவெல் காப்பர் கால்சியம் போன்ற சத்துக்களை பெறலாம் இது உடலை வலிமையாக்குவதோடு அழகையும் அதிகரிக்கிறது புளியை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் வீக்கத்தை குறைக்கலாம் இது உள் மற்றும் வெளிக்காயங்களை எளிதாக குணப்படுத்துகிறது பருப்பு வகைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்க உதவுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ